வாங்க இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் ஹார்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன பவுடர் வேணால் எடுத்துக்கலாம், வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர். அதுக்கப்புறம் ஃபெவிகால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சிங்காக ஒரு பவுல். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஹார்லி பவுடர் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஹார்லி பவுடருக்கு ஹாஃப் ஸ்பூன் ஃபெவிகால். இப்போ டூ ஸ்பூன் ஹார்லி பவுடர் எடுக்கிறீங்கன்னா ஒன் ஸ்பூன் ஃபெவிகால் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த ஜெஸ்ஸோன்னு கூட சொல்லுவாங்க, இல்லை ப்ரைமர்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்காக வீட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, வந்து இது கடையில் ஆக்சுவலி வாங்கினோன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும். ஆனால் வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய பேருக்கு தெரியும் எதுக்காக ஜெஸ்ஸோ அதாவது ப்ரைமர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு. இதனால நான் சொல்கிறேன். வந்து என்னன்னா, வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு வந்து செய்யும் போதோ இல்லைன்னா அது வாங்கிட்டு இந்த ஜெஸ்ஸோ ஒரு வந்து பேஸாக கொடுத்துட்டு அது மேலே என்ன பெயிண்டிங் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதில் நான் வந்து கொஞ்சோன்னு பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நீங்களும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாட்டில் ஆர்ட் செய்யும்போது பாட்டிலில் பெயிண்டிங் செய்வாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஒரு பேஸ் இதை ஃபுல்லாக வந்து இதை அந்த பாட்டிலில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது பெயிண்டிங் செஞ்சோன்னா ஏதாவது கலர் கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோன்னு தண்ணி தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இப்போ ஜெஸ்ஸோ ரெடி ஆகிடுச்சு. வந்து எதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோன்னா, வந்து வந்து பவுடர் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஹார்ட் இன்க்ரீடியன்ஸாகவே இருக்குது. தண்ணி ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து நல்லா வரும். இப்போ தண்ணி ஆட் பண்ணவும் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. ஒரு பெயிண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஜெஸ்ஸோ ரெடி. இப்போ வந்து நான் ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து நான் நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேட் கேன்வாஸ் வீடியோ தான் போட போகிறேன். அதுக்கு இதை யூஸ் பண்ண தான் போகிறேன். அந்த வீடியோவை வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்மளோட ஜெஸ்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு